ஹாய், வெல்கம் டு ஸ்ரீஷர் சேனல். இன்னைக்கு நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அடுப்புல வாணலி வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லெண்ணெய்க்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம அதுல 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு லைட்டா வந்துட்டு பொரிய ஆரம்பிக்குது. இப்போ அதுல வந்துட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க எவ்வளவு நல்லெண்ணெய் வேணுமோ சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் 1 கூடு பூண்டு வந்துட்டு உரிச்சு வச்சிருக்கேன், அதை இப்போ அதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, பூண்டு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் 1 கூடு தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலர் மாதிரி வரும்போது நான் வந்து 15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு குழம்பு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1-5 மினிட்ஸ் வந்துட்டு டூ மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ வதக்கிக்கோங்க. இப்போ அதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று, அதையும் நான் அதோட வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலர் வந்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் பரவாயில்ல. இப்போ 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் குழம்பு வந்து கிரேவியாக நல்லா திக்காக இருக்கும், அதனால் நான் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியிலேருந்து அந்த ஜூஸ் வந்துட்டு நல்லா இது பண்ணி வரும்போது, நல்லா மசிஞ்சு வரும்போது அது வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்னென்ன மசாலாலாம் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கோங்க. 1 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அது அந்த மசாலாலாம் வந்து நல்லா அதில் இதுவாகிற மாதிரி வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இது நல்லா இதிலேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா எல்லாத்துக்கும் சேர்கிற மாதிரி வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பாயில் ரைஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிட்டேன். புளி தண்ணி வந்து தனியாக கரைச்சி வச்சுருந்தேன், இப்போ நான் அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நம்ம அந்த இதை வந்து எடுத்து வச்சு தயிர் சாதம் சாப்பிடும்போதோ இல்லைனா பாயில் பண்ண ரைஸை எடுத்து அதில் போட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். இப்போ நம்ம பாயில் ஸ்டேஜ் வந்துருச்சு, கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு